ஸோ ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டோக்கியோ வ்ளாகர்ஸ். நான் உங்கள் சீனிவாசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கமலக்கண்ணன் பர்த்டே ஷோ நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிமிஷம் இதான் ஃபஸ்ட் கிஃப்ட்டு. அவன் வீட்டுக்கு போய் கொடுத்தேன், ஓகேவா? அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இப்போ என்ன ஃபஸ்ட்டு கிஃப்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏய், வெக்கமே இல்லையாடா. அப்போ நான் வந்து நான் ஒருத்தரை இன்வைட் பண்ணியிருந்தேன், அவர் வந்து 6 மணிக்கு வந்துடுவாரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நான் கண்ணை கட்ட சொல்லிட்டேன். கண்ணை கரைச்சி வச்சு எல்லோரும் கட்டுவாங்க, வந்து துணியை வச்சு கட்டுறான். ஸோ ஹாப்பி பர்த்டேடா. இப்போதான் அவனுக்கு விஷயம் பண்ணுறேன். வேணு இருந்தாலே லேட்டாக விஷ் பண்ணுறேன். அவன் கொஞ்சம் கடுப்பாவானு கை கொடு. கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்கூல் பசங்களும் அப்புறம் நானும் போட்டு இந்த கிஃப்ட்டு வாங்கினோம். எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஆமாம், அதெல்லாம் அப்படி தான். எதுன்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணு. இல்லையே, பட்ஜெட் இல்ல, சோ அதனால நான் பேப்பர் வச்சு சுத்திட்டேன். இப்ப பிரிக்காத, நீ குளிச்சுட்டு வந்து பிரி. இல்ல இல்ல, குளிக்காம கிஃப்ட் யாராவது பிரிப்பாங்களா? குளிச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் பல் தேய்ச்சியா? சரி அப்போ போய் குளி. என்ன பண்ணணும் பிரி? என்ன பண்ணணும்னு கேட்குறேன். சரி எடு. நான் தான். நாங்கள் ரெண்டு பேர் தான். உங்கள் ஸ்கூல் மூணு பேர், நான் அப்புறம் எக்ஸ்பிரஸ் கிரியேஷனு, அப்புறம் ராமு, அப்புறம் டெல்லி பாபு. கடைக்கு நான் வீட்டில் தான் இருந்தேன். அவங்க போனாங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, என்ன இது வேணும் அப்படின்னு. நல்லா இருக்கா? ரெண்டாவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கமலக்கண்ணோட ஃப்ரெண்டு. ஸோ என்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் அவர் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாரு. யாருன்னு இப்போ சொல்ல மாட்டேன். அவன் கிஃப்ட் பிரிச்சு அப்புறம் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இப்போ அவன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கான். இங்கே மேலே வச்சுருக்கேன் கிஃப்ட்டு. ஓகேவா? ஒன்று, ரெண்டு. ஓகேவா? ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா பார்க்கணுமா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அப்புறமா 6 மணிக்கு வந்து ஒருத்தர் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் கன்ஃபார்மாக வந்துடுவார் 6 மணிக்கு. அப்புறம் சரி வாங்க, நம்ம கமலக்கண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் கெஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. உனக்கு இந்த கிஃப்ட்டு கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தொடாத. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு என்னதுன்னு நீ கண்டுபிடி. சும்மா கெஸ் பண்ணு, என்னவா இருக்கும் சொல்லு. ஒரு வாட்டி சும்மா ஏதாவது சொல்லுது. இந்த மாதிரி எதிரா இருக்கும். வாட்சா? வேற இல்லடா. வேற சாக்ஸ். சாக்ஸா? என்னடா வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு கெஸ் இல்ல. சும்மா ஆட்டப்பட்டிய போட்டு மேல கவரை போட்டேன்டா. இல்ல இல்ல, சவுண்ட் கேக்குது ஏதோ ஆட்டணும். சொல்லு சார். லைட்டே ஒரு மாதிரி இருக்கு. கீழே வா, கீழே உட்கார். ஆர்டர் போட்டிருக்காங்களே, வெளியூர்ல இருந்து வந்திருக்கு போல. ஷிஃப்ட் ஸ்ரீனிவாசன் நவீன் அனுப்பியிருக்கான். சரி, ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லு. அப்பளம் தான். என்னவா இருக்கும் அது? என்னவா இருக்கும்? கத்திரிக்கோள் எடுத்துட்டு வா. பெரி பெரி, நீதான் இந்த வீடியோ எடிட் பண்ணுவியா? நீதான் பண்ணோம். நானே பாத்தேன். ஆமா, இருக்குடா உள்ள பிரி பிரி.
அப்படியே தரக்கவா பாத்து ரொம்ப ஃபாஸ்டா அன்பாக்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அதான் ஸ்லோவா பொறுமையா பண்ற பிச்சடா வர டப்பாவை தரந்த மாதிரி தான் டப்பா இது தரந்த மாதிரி இதுவா இந்த சைவம் பிச்சிக்கிறேன் அட்ரஸ் இது போயிருமோன்னு பாக்குறேன் The next day. Guys, இப்ப இந்த gift யார் அம்ச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நவீன் உங்களுக்கு screen-ல display ஆகும் யாருன்னு. என்ன ஜோலோ சிப்பா. ஏய். ஜோ சுத்தமா கெஸ் பண்ணலடா. எட்டு ஜோலோ சிப்ன்ற பாரு. நூடுல்ஸ். காட்டற. நீயே இப்ப தான் first time பாக்குறியா? ஆமா காட் குடு. ஆளு போறியா? அவரு நீதான் ஒரு பேக்கெட் தான் இருக்கும் ஒரு பேக்கெட் தான் 90 இருக்கும் அது கூட தெரியாதா என்னது காட்டு ஸ்கிரீன்ல காட்டு காட்டுறா ஜோலோ சிப் ஆக்சுவலா என்ன சேடா இருக்கியா ஏன் ஒன் பிளஸ் ஒன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா அவர்கிட்ட நான் எப்பவோ கேட்டேன் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே நான் நவீன் கிட்ட பேசிட்டேன் இது மாதிரி நான் இது ஸ்பிளிட்டர் வாங்கலான்னு இருக்கேன் அப்படியா வரல ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் வாங்க வந்துட்டேன் இது இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட் சாரி கேக்கை இங்கே வச்சுட்டேன் நான் போய் அவனை ரூமில் இருக்க சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் மேண்டி ப்ரோ தான் இன்வைட் பண்ணிருந்தேன் சஸ்பென்ஸாக இருந்திருப்பீங்க இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நான் மேண்டி ப்ரோ தான் இன்வைட் பண்ணிருந்தேன் அவர் கீழே இருக்காரு நான் போய் கூப்பிட்டு வரேன் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ உள்ள இருக்கான் கூப்பிட்றேன் நான் தான் உள்ள போக சொன்னேன் எடுக்கலாம் அப்புறம் உங்களை மேண்டி ப்ரோ வந்துட்டாரு நான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டேன் வாடா சீவா அம்மா நீங்க யாரு எங்கடா
ஈவினிங் One eternity later. இப்படி வந்து எடுத்து நான் கேக்கவா நீ எடுத்து அப்புறம் ஏட்ரா சி வெட்ரா கமலி நீ போட்டோவா போன வருஷம் ஏமாத்த கூட என்ன வந்துட்டேன் என் பைக்கு நாள் நான் 15 நாள் முன்னாடியே மெசேஜ் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராம்ல தெரியும் போலாமா வா தன் வாயத்தோட நம்ம ஜாட்டார் வந்திருக்கோம் மாண்டி ப்ரோவோட இப்போ கமலகாரன் வரோம் நாங்க இவரு தான் ட்ரீட் வைக்கிறோம் மாண்டி ப்ரோக்கு கருப்பா இருக்குடா நம்ம சாட்டாரு வந்திருக்கோம் மாண்டி ப்ரோவோட பாக்குறீங்களா மாண்டி ப்ரோ ஏசியா ரெட்ரமா தெரியும் சூப்பர்ரா ஐபோனா இதோட எத்தனை ஐபோன் நீ கீழே போட்டிருக்கேன்
இந்தியா இது என்ன பண்ணுவ மாட்டடி என்னடா மாடி ஃபங்க் மாதிரி ஆயிட்ட சொல்றா சொல்ற அஸ்வின் சிக்கன் பர்கர் ஒன்னு சவர்மா ரோல் ஒன்னு கூத்தா பாட் ஐஸ்கிரீம் ஒன்னு வெஜ் பர்கர் ஒன்னு வெஜ் பர்கர் ஒன்னு இந்த லைமா வாணி லைமா வாணி கூத்தா பாட் ஒரு சமோசா சமோசா ஒன்னு சமோசா நல்லா இருக்குமா யாருக்கு தெரியும் சே அப்ப நாலு சமோசா லைமா வாணி நாலு சமோசா அடி இந்த இடத்துல விளையாடுறோம் பை பை thanks bro வந்ததுக்கு bye bye